ஆண்டவர் இயேசுவை நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது அவர் உங்களுக்கு அடைக்கலம் தருகிறார். ஆண்டவர் இயேசுவை நோக்கி நீங்கள் பார்க்கும் பொழுது அவர் உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறார். ஆண்டவர் இயேசுவை நோக்கி நீங்கள் பார்க்கும் பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையிலே விடுதலையை வெற்றியை உயர்வை தந்து வாழ வைக்கிறார். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. அன்பான சகோதர சகோதரிகளே, நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பலவிதமான பிரச்சனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், தேவைகள் வரும் பொழுது நம் எல்லோருக்கும் அடைக்கலம் தேவையாக இருக்கிறது. அது பணக்காரர்களாக இருக்கலாம், ஏழைகளாக இருக்கலாம், படித்தவர்களாக இருக்கலாம், படிக்காதவர்களாக இருக்கலாம், வாழ்க்கையில உயர்ந்த நிலையில இருக்கிறவர்களாக இருக்கலாம், தாழ்ந்த நிலையில் இருக்கிறவர்களாக இருக்கலாம், எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏதோ பல பிரச்சனைகள் வந்து மோதிக்கொள்ளுகிறது. அந்த நேரத்திலே அந்த பிரச்சனைகள்லேருந்து தப்பித்துக் கொள்வதற்காகவே மனிதன் இந்த உலக வாழ்க்கையிலே முழு நேரத்தையும் போராடி கொண்டிருக்கிறான். இந்த சூழ்நிலையிலே தான் தூய ஆவியானவர் நம் எல்லோரையும் அழைக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு எப்பொழுதும் அடைக்கலம் தருகிற ஒரு கடவுள் உண்டு. உங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழ்வதற்கு வாழ வைக்க ஒரு இறைவன் உண்டு. அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரிடத்திலே நாம் அடைக்கலமாக வரும் பொழுது அவர் நமக்கு கேடயமாக இருக்கிறாராம், அவர் நமக்கு ஆறுதலாக அன்பு செய்யும் இறைவனாக இருக்கிறாராம். என்றும் இதில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு அடைக்கலம் தேவைப்படலாம், உங்களுக்கு ஆறுதல் தேவைப்படலாம், உங்களுக்கு இந்த நாளில் ஏதோ ஒரு அமைதி தேவைப்படலாம், விடுதலை தேவைப்படலாம். ஆண்டவர் இயேசு தன்னிடத்தில் உங்களை அழைக்கிறார். ஆண்டவர் இயேசுவை நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது அவர் உங்களுக்கு அடைக்கலம் தருகிறார். ஆண்டவர் இயேசுவை நோக்கி நீங்கள் பார்க்கும் பொழுது அவர் உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறார்.
ஆண்டவர் இயேசுவை நோக்கி நீங்கள் பார்க்கும் பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையிலே விடுதலையை வெற்றியை உயர்வை தந்து வாழ வைக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தி வருவதற்காக உம்மை போற்றுகிறோம். துயரமும் துன்பமும் கஷ்டங்களும் போராட்டங்களும் நிறைந்த இந்த உலகத்திலே நீர் தாமே எப்பொழுதும் எங்களோடு இருந்து எங்களை ஆறுதல் படுத்துகிறீர், எங்களை அமைதிப்படுத்தி வழி நடத்துகிறீர், எங்களுக்கு அடைக்கலம் தருகிறீர், எங்களை நீர் தாமே பாதுகாக்கிறீர். உம்மை நாங்கள் போற்றுகிறோம். உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த உலகத்திலே ஒவ்வொரு நொடிப்பொழுதும் எங்களோடு நீர் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தெய்வம், எங்களை கைவிடாத கடவுள், எங்களை வெட்கப்பட்டு போக விடாத இறைவன், எங்களை தாழ்ந்து போக விடாத ஆண்டவர், உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக எங்களை எப்பொழுதும் மலைமேல் உயர்ந்த பட்டணமாக ஒழிவீசும்படி ஆசீர்வதிக்கிற இறைவனே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம். ஆண்டவராக இயேசுவே, நீர் எங்களுக்காக சிலுவையிலே ஆடை இல்லாதவர்களாக வேதனை துன்பங்கள் கஷ்டங்களை அனுபவித்து எங்களை இன்றைக்கு இறைஸ்தானத்துக்கு உயர்த்தினீரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவா, அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவா. நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவா, அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வான், தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவான். சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வான், தயங்காமல் முன் சென்றிட அங்கேயே நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர்,
படைக்க வல்லவரே. இந்த பாடலை பாடும் பொழுது எப்பொழுதும் பரிசுத்த வேதாகமத்தில் இடம்பெற்ற ஒரு முக்கியமான சம்பவம் நம் எல்லோருடைய கண்முன்னால் வந்து விடுகிறது. மூன்று எபிரேய வாலிபர்கள் கடவுளை நம்பினார்கள். அவர்கள் கடவுளை நம்பினது நிமித்தம், கடவுளுக்காக அவர்கள் வைராக்கியம் காட்டியது நிமித்தம் அவர்கள் நெருப்பிலே போடப்பட்டார்கள். அந்த நெருப்பிலே அவர்களை தூக்கி கொண்டு போனவர்களை கூட அந்த நெருப்பு வெக்கை எரித்து விட்டதாம். ஆனால் அந்த நெருப்புக்குள்ளே போடப்பட்ட அந்த மூன்று எபிரேய வாலிபர்களை, அவர்களுடைய ஒரு தலை மொழியை கூட அந்த நெருப்பு பொசுங்காதபடி ஆண்டவர் காத்து கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த நெருப்பிலே மூன்று வாலிபர்களை போட்டுவிட்டு எட்டி பார்த்த பொழுது அதிலே நான்கு பேர் தெரிந்தார்களாம். அந்த நான்காவது ஆள் தேவ தூதன் என்றும், அது இயேசுவாக இருக்க வேண்டும் என்றும் இறையில் ஆசிரியர்கள் கூறுவார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, அதனால் தான் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். இன்றைக்கும் நாம் எப்படிப்பட்ட வேதனை என்னும் நெருப்புக்குள்ளே விழுந்தாலும் அங்கு இயேசு நம்மோடு இருக்கிறார். யார் இயேசுவை நம்புகிறார்களோ அவர்களோடு இயேசு இருக்கிறார். இயேசுவால் மட்டும்தான் அங்கே இருக்க முடியும் அன்பானவர்களே, வேறு யாராலும் இருக்க முடியாது. இயேசுவால் மட்டும்தான் நாம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மோடு இருக்க முடியும். அன்றைக்கு அந்த எபிரேய வாலிபர்களை அந்த எரிகின்ற நெருப்பில் இருந்து ஒரு தலைமுடி கூட பொசுங்காமல் காத்த இறைவன் இன்றைக்கும் அவரை நம்பி வந்திருக்கிற உங்களை சகல விதமான நெருக்கடியில் இருந்தும், இக்கட்டில் இருந்தும், நெருப்பு போன்ற வேதனையில் இருந்தும், பலவிதமான நோய்களில் இருந்தும் அவர் உங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அவரை நம்புங்கள். கடவுளை நம்புகிறவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஆகவே இன்றைக்கும் அன்பானவர்களே, உங்களை காணும் கடவுள் உங்களை கைவிடாதவர். நீங்கள் ஆராதிக்கும் இறைவன் உங்களை விடுவிப்பவர். நீங்கள் நம்பி இருக்கிற கடவுள் உங்களை உயர்த்தி வாழ வைப்பவர். ஆண்டவருக்கு மீண்டும் ஒரு தடவை நன்றி சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில நீர் எப்பொழுதும் எங்களோடு இருக்கிறீர். நெருப்பு போன்ற வேதனைகள் இந்த உலகத்திலே எங்களுக்கு மாறி மாறி வரலாம், ஆனாலும் அவைகள் எங்களுக்கு தீங்கிழைக்காதபடி நீர் காக்கும் இறைவனாக இருக்கிறேன். இந்த உலகம் முழுவதும் வேதனைக்குள் இருக்கிறது, நெருப்பு போன்ற அந்த வேதனைக்குள் இருக்கிறது, பொல்லாத கொடிய தீமை நிறைந்த காரியங்களுக்குள் இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்திலே உம்மை நம்புகிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் அடைக்கலமாக இருக்கிறீரே. உம்மை போற்றுகிறோம். எங்களுடைய தலைமுடியெல்லாம் எண்ணி வைத்திருக்கிற இறைவன், எங்களை நீர் வேதனைக்குள் வெந்து போக விட மாட்டீர். துன்பங்களுக்குள்ளே நாங்கள் தாண்டு போக விட மாட்டீர். எங்களை உயர்த்தி காட்டுகிற கடவுள், எங்களை வாழ வைக்கிற தெய்வம், உம்மை நம்புகிற பிள்ளைகளுடைய முகங்கள் பிரகாசிக்கும்படி செய்கிற ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், துதிக்கிறோம். அப்பா, எங்கள் நெருக்கடி வேளையிலே நீரை எங்களுக்கு அடைக்கலமும் ஆதரவுமா இருக்கிறீர். உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. நெருக்கடி வேளையில் நமக்கு ஆண்டவர் பதில் தருவார். நெருக்கடி வேளையில் நமக்கு ஆண்டவர் பதில் தருவார். நெருக்கடி வேளையில் நமக்கு ஆண்டவர் பதில் தருவார். உன் மனதின் விருப்பங்களை ஆண்டவர் தந்தருள்வார். உன் மனதின் விருப்பங்களை ஆண்டவர் தந்தருள்வார். உம் தீட்டங்கள் அனைத்தையுமே இன்று ஆண்டவர் நிறைவேற்றுவார். உம் தீட்டங்கள் அனைத்தையுமே என்று ஆண்டவர் நிறைவேற்றுவார். நெருக்கடி வேளையில் நமக்கு ஆண்டவர் பதில் தருவார். நெருக்கடி வேளையில் நமக்கு ஆண்டவர் பதில் தருவார். ஆ
குரலில் நீருள்ள கிணற்றை கண்டான். ஆகாரின் அழு குரலில் நீருள்ள கிணற்றை கண்டான். லாகாயிரோஜி என்னை காண்கின்ற இறைவன் நீ, லாகாயிரோஜி எம்மை காண்கின்ற இறைவன் நீ. நெருக்கடி வேளையில் நமக்கு ஆண்டவர் பதில் தருவார். நெருக்கடி வேளையில் நமக்கு ஆண்டவர் பதில் தருவார். தேவனே உம்மை ஆராதிப்பே, தெய்வமே உம்மை ஸ்தோத்தரிப்பே. உம்மன்பான கிருபையினாலே நிரப்பிடுவே, அதனால் நான் உம்மை ஆராதிப்பே. தெய்வமே உம்மை ஆராதிப்பே, தெய்வமே உம்மை ஸ்தோத்தரிப்பே. தந்தை உம்மை ஆராதிக்கிறோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், தூயாவியே உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதனை ஆரா